வணக்கம். இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். செங்கத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க கோரியும் வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் நடராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு 300 கோடி நிதி ஒதுக்க கோரி பேரூராட்சி பகுதிகளில் 100 நாள் வேலை திட்டத்தை விரிவுபடுத்த கோரியும் விவசாய வேலைகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்து 600 ரூபாய் கூலி வழங்க கோரியும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைவருக்கும் பசுமை வீடு வழங்க வேண்டும், வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் எனவும் வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடும் விவசாயிகளை மத்திய அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் எபனேசர் பிரின்ஸ். நன்றி.